Hi all, welcome to my channel Home to Heart. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக் பன்னீர் உருளைக்கிழங்கு போண்டா. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னலாம்னு பார்க்கலாம். பன்னீர் சின்ன கியூப்ஸா நறுக்குனது ஒரு கப், வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப், கேரட் சிறிதளவு, நாலு பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சாட் மசாலா ஒரு டீஸ்பூன், பச்சை பட்டாணி, சிறு துண்டுகளாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒன்று, கேப்சிகம் பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன், கேபேஜ் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன், தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், ஆப்பிள் சோடா கால் டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி ஒரு டீஸ்பூன். இந்த போண்டாக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணலாம் வாங்க. கொஞ்சம் கடலை மாவு, மஞ்சத்தூள், காயப்பொடி, ஆப்பம் சோடா, அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், இதோட கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலக்கினதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கேரட், கேப்சிகம், கேபேஜ் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்தது பச்சை பட்டாணி. அடுத்தது ஒரு கப் பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பெப்பர் பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். இதிலேக்க உப்பு சேர்க்கணும். இதோட சேர்த்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி போட்டுக்கணும். தயாரான மசாலாவை சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். போண்டா சுட்டெடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உருட்டி வச்ச மசாலாவை இந்த போண்டா பேட்டரில் மிக்ஸ் பண்ணி வறுக்க ஆரம்பிக்கணும். வறுக்கும் போது கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். போண்டா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை திருப்பி போட்டு வறுக்கணும். போண்டா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு சர்விங் ட்ரைக்கு மாற்றிடலாம். ஈஸியான ஒரு பன்னீர் போண்டா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.